எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் நீங்கள் வாடகைக்கு குடியிருக்க போனீங்கன்னா அங்கே 3 மாதம் வாடகை மட்டும் நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்தா போதும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இதைத்தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ 1960 தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு மாற்றாக 2017 தமிழ்நாடு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனட்ஸ் ஆக்ட்னு ஒன்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க. அது 2019 பிப்ரவரி மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த புது சட்டப்படி தான் நீங்கள் 3 மாதம் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். ஆனால் இந்த புது சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற நகர்ப்புறங்கள் மற்றும் மாநகர பகுதிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற 12,000+ கிராம பஞ்சாயத்துகள் இந்த புது சட்டத்துக்கு கீழே வராது. சரி, இந்த சட்டத்தில் இருக்கிற அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டல் அக்ரிமெண்ட், அதாவது வாடகை ஒப்பந்தம், வாடகை ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ளுதல், வாடகை ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டியவை, வாடகை ஒப்பந்தத்தை பதிவு செய்தல், வாடகைதாரர் மற்றும் வீட்டு உரிமையாளரின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள். இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமுமே வீட்டு ஓனருக்கும் வாடகைதாரருக்கும் ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயங்கள். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டல் அக்ரிமெண்ட், இந்த புது சட்டப்படி நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு குடியிருக்க போனால் நீங்களும் உங்கள் வீட்டு ஓனரும் ஒன்றா உட்காந்து வாடகை உட்பட எல்லா கண்டிஷனையும் கலந்து பேசி அதில் இரு தரப்புக்கும் உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அதை எல்லாத்தையும் குறிப்பிட்டு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அதுக்கு பேர் தான் ரெண்டல் அக்ரிமெண்ட். இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் எப்படி போடணும்னா 20 ரூபா பாண்ட் பேப்பரில் அதை போட்டுக்கலாம். ஆனால் வீட்டு ஓனரோ இல்லை வாடகைக்கு வர்றவங்களோ யாராவது ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டால் போதும். அக்ரிமெண்ட் போடும்போது ரெண்டு பேரோட சாட்சி கேழ்த்து போடணும். இந்த புது சட்டப்படி 12 மாதம் அல்லது அதுக்கு மேலே அக்ரிமெண்ட் போட்டால் மட்டும்தான் அதை கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த சட்டத்தை பற்றி தெரியாதவங்க இதை ஓரல் அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கிறாங்க. ஆனால் இது ரிஜிஸ்டர் பண்ணால் டேக்ஸ் பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறதால இன்னும் சில பேர் 11 மாதம் அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கிறாங்க. வாடகை ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டியவை: வீட்டு உரிமையாளர் மற்றும் சொத்து உரிமையாளர் ஆகியோரின் பெயர், முகவரி, சொத்து விவரம் மற்றும் கையொப்பம், வாடகைதாரரின் பெயர், முகவரி மற்றும் கையொப்பம், 2 சாட்சிகளின் பெயர், முகவரி மற்றும் கையொப்பம், வாடகைதாரரின் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள், வாடகை விவரம், முன்பணம் விவரம் அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட், இதர செலவுகள் விவரங்கள் அதாவது இபி செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு, ஒப்பந்தத்தின் கால அளவு, ஒப்பந்தம் புதுப்பிப்பு அல்லது முடிவு பற்றிய விவரம், போக்கியம் அல்லது ஒத்தி பற்றிய விவரங்கள். ரெண்டல் அக்ரிமெண்ட்டை எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டல் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் 90 நாளைக்குள்ளே www.tenancy.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நேம் அட்ரஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ரெண்டல் அத்தாரிட்டி அதாவது வாடகை அதிகாரிக்கிட்ட போய் அந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டு அதை கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த சட்டத்துக்கு கீழே வருவீங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண 15 நாளைக்குள்ளே அந்த வாடகை அதிகாரி அதை அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவார். அடுத்த 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிஆர் நம்பர் அதாவது டெனன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று தருவார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் இந்த நம்பரை தான் முதல்ல குறிப்பிடணும். இந்த நம்பரை வாடகைதாரரும் வீட்டு ஓனரும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண 15 நாளைக்குள்ளே வீட்டு ஓனர் ஒரிஜினல் ஒப்பந்தம் ஒன்றா வாடகைதாரருக்கு கொடுத்தாகணும். சரி, இப்போ வாடகைதாரருக்கும் வீட்டு ஓனருக்கும் என்னென்ன உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு உரிமையாளர் 3 மாதம் அட்வான்ஸை மட்டும்தான் வாங்கணும், ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிற வாடகையை மட்டும்தான் வாங்கணும், ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிற இதர செலவுகள் மட்டும்தான் வாங்கணும். அந்த இதர செலவுகள் என்னென்னு பார்க்கலாம். வாடகைதாரரோட இதர செலவுகள்: தண்ணி குழாயில் ஏற்படுற சிறு கோளாறுகள், சுவிட்ச் போர்டில் இருக்கிற சிறு கோளாறுகள், அப்புறம் கதவு, ஜன்னல், தாழ்பால் உள்ளிட்ட சிறு கோளாறுகள். இது எல்லாத்தையுமே வாடகைக்கு குடியிருக்கிறவங்களே சரி பண்ணிக்கணும். அப்படி அவங்க சரி பண்ணலைன்னா வீட்டு ஓனர் சரி பண்ணிவிட்டு அந்த காசை அட்வான்ஸ்லேருந்து கழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு உரிமையாளரோட இதர செலவுகள் என்னென்னு பார்க்கலாம். பெயிண்ட் அடிக்கிறது, தண்ணி குழாயவே மொத்தமாக மாற்றுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய கோளாறுகளை வீட்டு உரிமையாளர்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி அவங்க சரி பண்ணலைன்னா வாடகைக்கு குடியிருக்கிறவங்களே அதை சரி பண்ணிவிட்டு அந்த காசை வாடகையிலேருந்து கழிச்சிக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அக்ரிமெண்ட்டில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தால் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. வீட்டு உரிமையாளர் மாத வாடகைக்கு ரசீது தரணும், இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட்டில் வாடகை கொடுக்கலாம். எதுக்குன்னா நாம் வாடகை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல. ஒருவேளை உங்கள்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் வசதி இல்லைன்னா முதல்ல 2 மாதத்துக்கு நீங்கள் மணி ஆர்டரில் அவருக்கு வாடகை அனுப்பலாம். அப்படியும் அவர் ரசீது கொடுக்கலைன்னா சம்மந்தப்பட்ட வாடகை அதிகாரிக்கிட்டே போய் நீங்கள் வாடகை கொடுக்கலாம். இப்போ அக்ரிமெண்ட்டில் 2 வருஷம்னு போட்டிருக்கீங்கன்னா அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு முன்னாடியே வீட்டு உரிமையாளரும் வாடகைதாரரும் கலந்து பேசி புது ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கலாம். இல்லை வாடகைதாரர் ஒப்பந்தம் முடியுமே வீட்டை காலி பண்ணிட்டு போகலாம். அப்படி புது ஒப்பந்தம் ஏதாவது போட்டிங்கன்னா அதையும் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒவ்வொரு புதிய ஒப்பந்தத்திற்கும் ஒரு டிஆர் நம்பர் கொடுப்பாங்க. இப்போ அக்ரிமெண்ட் டைம் முடிஞ்சிருச்சு, வீட்டு ஓனரும் வீட்டை காலி பண்ண சொல்லலை, புதுசாக எந்த ஒப்பந்தமும் போடலை அப்படின்னா அந்த பழைய ஒப்பந்தப்படியே 6 மாதம் வரைக்கும் வாடகைதாரர் அந்த வீட்டில் குடியிருந்துக்கலாம். இப்போ ஒப்பந்தம் முடிகிறதுக்குள்ளே ஒப்பந்தத்தில் சைன் பண்ண அந்த வாடகைதாரர் இறந்துட்டார்னா
அவர் கூட அந்த வாடகை வீட்டில் குடியிருந்த உறவுகள் அல்லது ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உறவுகள் இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த ஒப்பந்தம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் தங்கிக்கலாம். முடிய போகிற ஒப்பந்தத்தில் புதிய ஒப்பந்தத்திற்கான புதிய வாடகையை குறிப்பிட்டிருந்தால் அதை 3 மாதத்துக்கு முன்னாடியே வாடகைதாரருக்கு வீட்டு ஓனர் ஒரு நோட்டீஸ் அனுப்பி யாவப்படுத்தணும். அந்த நோட்டீஸ்க்கு வாடகைதாரர் பதில் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் பழைய ஒப்பந்தம் முடிஞ்சதுமே அந்த புதிய ஒப்பந்தப்படி புதிய வாடகையை வீட்டு உரிமையாளர் வசூலிக்கலாம். ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டு உரிமையாளர் வாடகைதாரரை காலி பண்ண சொல்ல முடியும். அப்படி வாடகைதாரர் காலி பண்ணிவிட்டு போகும்போது அவங்கள்ட்ட வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டை வீட்டு உரிமையாளர் திருப்பி தரணும்னு சொல்லி இந்த சட்டத்தில் போட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெயிண்ட் அடிக்கிறங்கிற மாதிரியான பெரிய பெரிய செலவுகள் எல்லாத்தையுமே வீட்டு உரிமையாளர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லி இந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகும்போது பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி வாடகைதாரோட அமௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கழிச்சுக்குருவாங்க. ஆனால் இந்த சட்டப்படி அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் வாடகைதாரர் பண்ண வேண்டிய செலவை வீட்டு ஓனர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த செலவுகளை மட்டும்தான் வாடகைதாரோட அட்வான்ஸ் அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கழிச்சுக்கணுமே தவிர வேறு எந்த காசையும் எந்த செலவையும் காரணம் காட்டி காசை கழிக்க முடியாது. ஒப்பந்தம் முடிகிறதுக்கு முன்னாடியே வீட்டு ஓனர் வாடகைதாரரை காலி பண்ண சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி சில காரணங்களுக்காக எப்போனாலும் வீட்டு ஓனர் வாடகைதாரரை காலி பண்ண சொல்லலாம். அது என்னென்னா, 2 மாதமாக வாடகைதாரர் வாடகை கொடுக்காமல் இருந்தால் வீட்டு ஓனர் அவருக்கு ஒரு ரிட்டன் நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் அனுப்பியும் அடுத்த 1 மாதத்துக்கும் வாடகை கொடுக்காமல் இருந்தால், அதாவது மொத்தம் 3 மாதம் தொடர்ந்து வாடகை கொடுக்கலைன்னா வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லலாம். வீட்டு ஓனருக்கு தெரியாமல் வீட்டின் உள்ளறையை வாடகைக்கு விட்டுருந்தா காலி பண்ண சொல்லலாம். வாடகைதாரர் வீட்டுக்குள்ளே சட்டவரவு செயலில் ஈடுபட்டால் காலி பண்ண சொல்லலாம். வீட்டு உரிமையாளரின் சொந்த தேவைகளுக்கு வீடு தேவைப்பட்டால் அவரை காலி பண்ண சொல்லலாம். இந்த 4 காரணங்களை தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர் காலி பண்ண சொல்ல முடியாது. வீட்டை காலி பண்ண சொல்லணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே வாடகைதாரருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அப்படி நோட்டீஸ் அனுப்பியும் இல்லை ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறமும் அவர் வீட்டை காலி பண்ணாமல் இருந்தால், இல்லை இத்தனை வருஷமாக நான் குடியிருந்துட்டேன் வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி வாடகைதாரர் பிரச்சனை பண்ணால், நீங்கள் நேராக வாடகை அதிகாரிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவர் 1 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். வாடகை அதிகாரியோ இல்லை வீட்டு உரிமையாளரோ வாடகைக்கு விட்டுருக்கிற வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வாடகைதாரருக்கு ஒரு ரிட்டன் நோட்டீஸ் அனுப்பணும். அதே மாதிரி காலையில் 7 மணிக்குள்ளேயோ இல்லை நைட்டு 8 மணிக்கு மேலேயோ வாடகைக்கு விட்டுருக்கிற வீட்டுக்குள்ளே அவங்க போகக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில் வாடகை அதிகாரி சொன்ன தீர்ப்பில் வாடகைதாரருக்கோ இல்லை வீட்டு உரிமையாளருக்கோ திருப்தி இல்லைன்னா 30 நாளைக்குள்ளே வாடகை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணலாம். வாடகை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் திருப்தி இல்லைன்னா அடுத்த 30 நாளைக்குள்ளே வாடகை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ண முடியாது. வீட்டு ஓனரோட சொந்த தேவைக்கு வீடு தேவைப்படுது, இல்லைனா வாடகைதாரர் சட்டவிரோத செயலில் ஈடுபடுறான்னு சொல்லி இந்த 2 காரணங்களை முன் வச்சு வீட்டு உரிமையாளர் வாடகைதாரரை காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி விண்ணப்பிச்சார்னா அந்த விண்ணப்பத்தை வாடகை நீதிமன்றம் 30 நாளைக்குள்ளே விசாரித்து தீர்ப்பு சொல்லும். மற்ற காரணங்களுக்காக காலி பண்ண சொல்லி விண்ணப்பிச்சார்னா அந்த விண்ணப்பத்தை வாடகை நீதிமன்றம் 90 நாளைக்குள்ளே விசாரித்து தீர்ப்பு சொல்லும். ஆனால் இந்த வாடகைதாரர் வீட்டு உரிமையாளர் பிரச்சனைகளை மொத்தம் 120 நாளைக்குள்ளே வாடகை நீதிமன்றம் முடிச்சு வைக்கணும். பழைய சட்டம் மாதிரி இந்த புது சட்டத்தில் வீட்டு உரிமையாளர் வாடகைதாரரை காலி பண்ண சொல்கிறதுக்குண்டான காரணத்தை வாடகை நீதிமன்றத்தில் நிரூபிக்க தேவையில்லை. வீட்டை காலி பண்ணுற பிரச்சனையில் வாடகை நீதிமன்றம் வரைக்கும் போய் வாடகை நீதிமன்றம் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 1 மாதத்தில் வாடகைதாரர் வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி வாடகை நீதிமன்றத்தின் உத்தரவால் வீட்டை மீட்டெடுத்த உரிமையாளர்கள் அடுத்த 3 வருஷத்துக்கு வாடகை நீதிமன்றத்துக்கு தெரியாமல் அந்த வீட்டை இன்னொருத்தருக்கு வாடகைக்கு வர்றது சட்டப்படி தப்பு. அப்படி பண்ணால் வாடகை நீதிமன்றம் வீட்டின் உரிமையாளருக்கு 25,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். வாடகை நீதிமன்றம் காலி பண்ண சொல்லிடுச்சு, இல்லைனா ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வாடகைதாரர் வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். அப்படி காலி பண்ணாமல் தொடர்ந்து அங்கேயே இருந்தால் அவர் காலி பண்ணுற வரைக்கும் நஷ்ட ஈடாக 2 மடங்கு வாடகையை பெறுறதுக்கு வீட்டு உரிமையாளருக்கு உரிமை இருக்குது. சரி, இவ்வளோ நேரம் வீட்டு வாடகை சட்டத்தை பற்றி பார்த்தாச்சு. மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதுன்றது அது என்னென்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டு அதை கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த சட்டத்துக்கீழே வருவீங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சட்டத்தை உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க, தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் வாடகை அதிகாரிக்கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, வாடகை பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்கிறேன். நன்றி.